அழகை பார்த்த உடனே மனசெல்லாம் அப்படியே குப்பு குப்புன்னு நினைச்சியும் அப்படியே பொங்கும் இருதயம் பல்ஸ் ரேட்டில் குப்பு குப்புன்னு நினைச்சியும் அப்படியே. அந்த காலத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் திருடுறப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த பொண்ணு ரொம்ப விரும்பின ஒரு பொண்ணு. அவர் சொல்லுவார், ஒரு டைலாக் சொல்லுவார், டே அந்த பொண்ணு வர்றப்படா இருதயத்தில் இருக்கிற 5 லிட்டர் ரத்தமும் ஒரே நேரத்தில் குபுக்குன்னு ஹார்ட்டுக்குள்ள போய் வெளியே வருதுரா அப்படின்வா. 5.5 லிட்டர் ரத்தமும் எவ்வளோ நேரத்தில் ஒரே நேரத்தில் இருதயத்துக்குள்ள போயிட்டு குப்புன்னு வெளியில் நினைச்சேதான் வருதுரா. என்ன எக்ஸ்பிரஷன், அவர் அவருடைய ஃபீலிங் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அதனால் அழகை பார்த்த உடனே ஒரு படபடப்பு, ஒரு த்ரில்லிங் என்ன செய்யும் கண்டிப்பாக மனசுக்குள்ள வரும். அது வர்றப்ப அதோட சேர்ந்து கூட ஒன்று வரும், என்ன வரும், இந்த அழகு நமக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஆயத்தமாக. ஏகப்பட்ட வர்ணனை வரும். ஆதாமுக்கு முத முதல்ல மனைவியை பார்த்தோன்னு ஒரு வர்ணனை வந்துச்சு பாருங்க, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். கவிதை பிறந்துருச்சு ஐயாவுக்கு. யாரை பார்த்தோன்ன மனைவிய, பைபிள் இருக்கிற முதல் கவிதை என்னதான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். பேர் வைடா அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் பாம்பு பூனை எலி சிங்கம் கரடின்னு ஒரு விரல பேர் வச்சவரு, இவர் மனைவியை பார்த்தவன் எப்படி பேர் வைக்கிறாருனா மனுஷனுக்கு மனுஷின்னு பேர் வைக்காம ஒரு 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 காதல் பாட்டு பாடி ஒரு வர்ணனை பண்ணி என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிற. ஏன்னா இந்த லவ் வர்றப்பயே சேர்ந்து கூடவே உள்ள இருக்கிற கவிஞனும் புதுசாக பிறந்துடுறான். எஸ் எல்லாம் காதலன்னு யாரா இருக்கிறான், கவிஞன், கவிஞன் இருக்கிறான். எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என் மனைவியை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு கல்யாணம். அப்போ என் மனைவி வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தாப்புல மதுரையில், 2 வருஷம் கேப்பில் சும்மா இருக்க முடியுமா, அது ரட்சிக்கப்படாத நேரம் வேற. உங்களை மாதிரியே அந்த வாலிபத்தில் ஒரு எல்லா பட்டாம்பூச்சி எல்லாம் உள்ளுக்குள்ள கபகவன் என்ன செஞ்சுன்னா பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால் ஐயா இருக்க மாட்டார், சும்மா பக்கம் பக்கமாக லெட்டர் எழுதுவார். 2 பக்கம் 3 பக்கம்லாம் கிடையாது, 40 பக்கம் 50 பக்கம் லெட்டர் எழுதினா தான் ஐயாவுக்கு திருப்தி என்ன செய்யும் வரும். இன்றைக்கி இப்படி ஒரு எழுத்தாணியாக இருக்கிறது காரணமே அன்னைக்கு ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே லவ் லெட்டர் எழுதி தான் நிறைய ட்ரைனிங் நான் எடுத்தேன் வந்துட்டு. இப்படியே வாரத்துக்கு லெட்டர் எழுதுவேன். ஒரு 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 கிரீட்டிங்ஸ் கடையில் போனால் நீங்கள் பொங்கல் வாழ்த்து புது வருஷம் வாழ்த்தானே போடுவீங்க. இந்த லவ்வர்ஸுக்குன்னே நிறைய கார்டு வச்சுருக்கிறான், சோகமாக இருந்தால் ஒரு கார்டு, மகிழ்ச்சியாக இருந்தால் ஒரு கார்டு, இப்போ நான் வர்றேன்னு சொன்னால் ஒரு கார்டு, நான் வரலைன்னா ஒரு கார்டு, இந்த மாதிரி வெரைட்டியாக கார்டு அப்படியே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வண்டி வண்டியாக அனுப்புறது மட்டும்தான் நமக்கு. நம்மளால் போஸ் தபால் துறை நல்லா வளர்ந்துச்சு, அதனால் இந்த காலத்தில் மாதிரி அப்போ செல்ஃபோனு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரிப்பட்ட மீடியா எதுவுமே இல்லாததுனால லெட்டரில் தான் எல்லா கரஸ்பாண்டன்ஸும். அப்படி நான் எழுதின லெட்டரில் ஒரு லெட்டரை என் மனைவி இப்போ கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சு இன்னும் பத்திரமாக வச்சுருக்குறாப்புல. எப்போ மாதம் அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்தால் அதை எடுத்து வச்சு அப்படியே அது லேசாக இப்படி இப்படி அமுக்குனிங்கன்னா புல புலன்னு உடஞ்சிரும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த லெட்ரு. அதனால் எடுத்து வச்சு அதை வாசிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவாப்புல, ஏப்பா அந்த காலத்தில் இப்படி பக்கம் பக்கமாக லெட்ரு எழுதியிருக்கிறீங்கள, இப்படி ஒரு லெட்ரு எழுதுனா தான் என்ன, ஒரு லெட்ரு எழுதுங்கப்பா. அப்போ நான் சொன்னேன், நான் எழுத மாட்டேன்னு நான் சொல்கிறேன், வந்தால் தானே எழுத அப்படின்றாங்க அண்ணன் அண்ணன் சொல்கிறாங்க. அப்போ சொன்ன அப்போ அன்னைக்கு வந்துச்சு, அன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு வரமாட்டேன்னு நான் எங்கே எழுத மாட்டேன்னா சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் அப்ப என்னென்னமோ உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சியில என்ன செஞ்சு பறந்துச்சு, என்னென்னமோ ரசாயனம்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே சுரந்துச்சு, ஹார்மோன்லாம் எக்குத்தப்பா என்ன செஞ்சுச்சு சுரந்துச்சு. அதனால பக்கமா உட்காந்து என்ன செஞ்சோம் எழுதுனா, இப்ப எழுதுனா ஒண்ணுமே வரமாட்டேன்னு. அப்ப லெட்டர் எழுதுங்க லெட்டர் எழுதுங்கண்ணா, எனக்கு லெட்டர் வரல ஒண்ணும் வரல. ஒரு நாள் சண்டே சர்வீஸ்ல நானு ஞாயிற்றுக்கிழமை ப்ரீச் பண்ணணும், அப்போ சனிக்கிழமை ஈவினிங்ல வந்து நானு டல்லாக எனக்கு இருந்துச்சு, நான் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன்னு சொல்லிட்டு நான் ஜோமனு போகிறேன். ஜோமனு போகிறப்ப வழக்கமாக வசனத்திலிருந்து ஏதாவது ஒரு வெளிப்பாடுகளை வந்து ஏதாவது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கில் வந்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போவார் பாருங்க. ஆனால் அன்னைக்குன்னு வித்தியாசமாக ஆண்டவர் என்னுடைய மனைவி எனக்கு நினைப்பூட்டுற
நினைப்புட்டி கடந்த 20 வருஷமா இந்த ஊழிய பாதையில எங்களுடைய ஆரம்பம், அந்த ஆரம்ப ஊழியத்தில் இருந்த கஷ்டங்கள், அதை எந்த முறுமுறுப்பு இல்லாமல் சகிச்சிட்டது. ஊழியத்தில் மிகப்பெரிய தாக்குதல்கள் வந்தப்போ என் கூட அரணாக இருந்து என்னை பாதுகாத்தது, என்னை ப்ரொடெக்ட் பண்ணது. இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் எல்லாமே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வருஷம் வருஷம் என்ன செய்யுது அப்படியே வருது. ஆண்டவர், இந்த மனைவி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு குமுறி குமுறி என்னை ஆண்டவர் ஆள வச்சார். அப்போதான் நான் புரிஞ்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி பேப்பரும் கைமை உட்காந்து இருதயத்திலிருந்து வார்த்தை கொட்டு கொட்டுன்னு என்ன செஞ்சிச்சு, கொட்டுச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு மனைவியனுடைய கேரக்டர், குணாதிசயம், எந்த விதத்தில் நமக்கு ஏற்ற துணை என்கிற யதார்த்தத்தை புரிஞ்ச பின்னாடி பேச்சும் வரல, எழுத்தும் வரல, கண்ணில் இருந்த அருவி மாதிரி கண்ணீர் கொட்டு கொட்டுன்னு என்ன செய்யுது, கொட்டுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வார்த்தை கொட்டும், கல்யாணத்துக்கு பிறகு மனைவி யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி, உன் கணவன் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி உன் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் கொட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது நேச கண்ணீர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏனா அழகு மாயை, சௌந்தரியம், வஞ்சனை உள்ளது, கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீர், சீக்கிரத்துல என்ன செஞ்சிடும், கரைஞ்சி மறைஞ்சு போயிடும். சோ நீங்க ஆரம்ப நாட்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனைவியை நேசிக்கிறது வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி நேசிக்கிறது வேற. ஈசாக்கு ரெபேக்காளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தான். மனைவியாக போகிறவளை நேசிக்கிறது ஈசி, மனைவியை நேசிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பிசாசோட டிக்ஷனரியில மனைவியாக போகிறவளை நேசிக்க வைப்பான், ஆனா ஆண்டவருடைய டிக்ஷனரியில மனைவிய நேசிக்க வைப்பான். அதான் ரியல் லவ்.